இன்டென்ஷன் வந்து இன்ஸ்டிடியூஷன் பேரை கெடுத்துறதுக்காக இல்ல சில பேருக்கு செக்ஷுவல் பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இருக்கு அவ 17 இயர்ஸ் ஓல்டனா அவளுக்கு என்ன தெரியும் எங்கள் நோக்கம் கல்லூரி பெயரை கெடுப்பது இல்லை 17 வயது சிறுமியிடம் கூட ஆபாசமாக தொட்டு பேசும் 4 பேராசிரியர்களை ஓட ஓட விரட்டி கல்லூரியை சுத்தம் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் என குமுறுகின்றனர் கலாஷேத்ரா மாணவிகள் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் தன்னாட்சியாக செயல்படும் கலாஷேத்ரா கல்லூரியில் பரதநாட்டியம் இசை விஷுவல் ஆர்ட் போன்றவற்றை எதிர்கால கனவுகளோடு பயிலும் மாணவிகளை அங்கு பணிபுரியும் பேராசிரியர்களான ஹரிபத்மன் சாய் கிருஷ்ணன் ஸ்ரீநாத் சஞ்சித் லால் ஆகிய 4 பேரும் சேர்ந்து வகுப்பறையிலேயே பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது மாணவிகளின் செல்போன் எண்ணுக்கு கண்கூசும் அளவுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்புவது என எல்லை மீறியதாக தெரிகிறது இதுகுறித்து முதலில் வெளியே சொல்லாமல் தங்களுக்குள்ளேயே பேசி புழுங்கிய மாணவிகள் ஒரு கட்டத்தில் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்தனர் இதையடுத்து டெல்லியிலிருந்து கலாஷேத்ராவுக்கு வந்த தேசிய மகளிர் ஆணைய தலைவி ரேகா சர்மா ரகசிய விசாரணை என்ற பெயரில் மாணவிகளையெல்லாம் கூட்டாக வைத்து கண் துடைப்புக்காக ஒரு விசாரணை மேற்கொண்டார் தனித்தனியாக விசாரித்தாலே இதுபோன்ற விஷயங்களை உடைத்து பேச தயங்கும் மாணவிகளிடம் மொத்தமாக வைத்து விசாரித்த ரேகா சர்மா மாணவிகள் சொன்ன புகார்களை கூட காது கொடுத்து கேட்கவில்லையாம் ரேகா சர்மா வந்தாங்க அந்த டெல்லி இதில் அந்த கவுன்சில்லேருந்து ப்ரைவசியே கொடுக்காம என்கிட்ட சொல்லுங்கள் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு டீச்சர்ஸ் தான் எங்களை மேனிப்புலேட் பண்ணி இப்படிலாம் பண்ண வைக்கிறோன்னு நினைக்கிறாங்க இதனால் கொதித்தெழுந்த மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த கலாஷேத்ரா இயக்குனர் ரேவதி ராமச்சந்திரனிடம் நாங்கள் புகார் கொடுத்து இத்தனை நாட்களாகியும் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என கேட்டு மாணவிகள் முற்றுகையிட அவர் காரில் ஏற முயன்றார் தரையில் அமர்ந்து மாணவிகள் காரையும் முற்றுகையிட நடந்து வெளியே செல்ல முயன்ற ரேவதி ராமச்சந்திரன் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார் இந்நிலையில் கலாஷேத்ரா மாணவிகள் சங்க தலைவியாக ஜிஷ்மாவையும் செயலாளராக சக்தி சிவானியையும் தேர்வு செய்து சங்கம் அமைத்த கலாஷேத்ரா மாணவிகள் நள்ளிரவு 2:56 மணிக்கு மத்திய கலாச்சாரத்துறைக்கு மின்னஞ்சல் வழியாக கடிதம் அனுப்பிய மாணவிகள் அதே கடிதத்தை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் அனுப்பி வைத்தனர் இதனிடையே அங்கு வந்த தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி வருவாய் கோட்டாட்சியர் அருள் வேளச்சேரி தாசில்தார் ரஃபீக் உள்ளிட்டோர் நள்ளிரவில் மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர் இதுகுறித்து பேசிய கலாஷேத்ரா மாணவிகள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அந்த 4 பேரும் மகளிர் தினத்தில் கௌரவிக்கப்பட்டதெல்லாம் அநியாயத்தின் உச்சம் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான் பாலியல் தொந்தரவு கொடுக்கின்றனர் அந்த 4 பேர் மீதும் ஆக்ஷன் எடுக்கும் வரை ஓயமாட்டோம் என கூறுகின்றனர் அவங்க பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல பசங்களுக்குமே செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் மெசேஜஸ் டச் பண்றது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு நாங்கள் போராட்டத்தில் குதித்ததும் 6 வரை சொல்லாமல் கொள்ளாமல் லீவு விட்டால் என்ன அர்த்தம் கலாஷேத்ரா கல்லூரி மீது பெரிய மதிப்பு உள்ளது அதற்காக பாலியல் சீண்டலை வெளியில் சொல்லாமல் மூடி மறைக்க முடியுமா என ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் மாணவிகள் 90% ஹாஸ்டலேஜ் எங்க போவாங்க எங்க ஹாஸ்டல்ல எங்க போயிட்டு ஹோட்டல்ல இருக்க முடியாது இங்க போங்க ஒரு வாரத்துக்கு எங்க இருக்கணும்னா எங்க இருக்க முடியும் அவங்களா எங்க இருக்க முடியாது எங்கள் நோக்கம் காலேஜ் பெயரை கெடுப்பது இல்லை வி வாண்ட் ஜஸ்டிஸ் அந்த 4 பேரையும் கலாஷேத்ராவை விட்டு விரட்ட வேண்டும் அவ்வளவுதான் என கூறுகின்றனர் இன்டென்ஷன் வந்து இன்ஸ்டிடியூஷன் பேரை கெடுத்துறதுக்காக இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல வி ஜஸ்ட் வாண்ட் ஜஸ்டிஸ் யாரு மொலெஸ்ட் பண்றாங்க இல்ல ஹராஸ் பண்றாங்க பசங்களை அவங்கள வெளியே கொடுக்கணும் வா வெளியே போகலாம் எப்ப மீட் பண்ணலாம் என மெசேஜ் அனுப்புவது 17 வயது சிறுமியிடம் கூட ஆபாசமாக தொட்டு பேசும் ஆசிரியருக்கு அறிவு வேண்டாமா என் கண்முன்பே மாணவிகளிடம் பேட் டச் செய்துள்ளனர் என குமுறும் மாணவிகள் புகார் கொடுத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி போராட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது என்றும் கூறுகின்றனர் சில பேருக்கு செக்ஷுவல் பிசிக்கல் ஹராஸ்மெண்டா இருக்கு
இன்சைட் த காலேஜ். அப்போது ஒரு சார் ஒரு மைனர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் போடுறானா, ஒரு மைனர் ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவும் தெரியாது, அவள் 17 இயர்ஸ் ஓல்டானா அவளுக்கு என்ன தெரியும். ஆமாம், அவள் ரிப்ளை பண்ணுவாள் சார் அனுங்கிறதுக்காக, ஒரு ரெஸ்பெக்டில் ரிப்ளை பண்ணுவாள். ஆமாம், ஆனால் அந்த சாருக்கு இருக்கணும்ல அறிவு, இருக்கணும் நான் பண்ணணுமா இல்லையா என்ன அப்படின்னு அந்த டீச்சர்ஸுக்கு அறிவு இருக்கணும். இந்நிலையில் தாமாக முன்வந்த தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவி குமரி மாணவிகளிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டார். இதனிடையே கலாஷேத்ராவுக்குள் நுழைய முயன்ற மாதர் சங்கம் மற்றும் மாணவர் அமைப்பினருக்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்க இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கலாஷேத்ரா மாணவிகளிடம் 5 மணி நேர விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில மகளிர் ஆணைய தலைவர் AS குமரி, மாணவிகளின் புகார் முழுவதையும் ஆய்வு செய்து அரசுக்கு அனுப்புவேன் என்றும், மாணவிகளிடம் போராட்டத்தை கைவிட்டு தேர்வுக்கு தயாராக கூறியதை ஏற்று மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த அரங்கத்தில் உட்கார்ந்திருந்தாங்க மாணவிகள், அதில் ஒரு 10 மாணவர்களும் இருந்தாங்க. தனியாக தனித்தனியாக அவங்களெல்லாம் விசாரிச்சிருக்கோம். அந்த அறிக்கையெல்லாம் நான் ரெடி பண்ணி அரசிடம் சமர்ப்பிக்க போகிறேன். மண்டேவே நான் அதை கொடுத்துடுவேன். அதற்கு ஏற்ற மாதிரி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் செய்வோம். நீங்கள் வந்து ப்ரொட்டஸ்ட்டை நிறுத்திட்டு நீங்கள் போய் ஹாஸ்டலில் போயிட்டு படிங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எதுனாலும் இந்த அரசு வந்து ப்ராப்பராக பண்ணுவோன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டை கைவிட்டுட்டு இப்போ நாங்கள் போகிறோம். அவங்களுக்கு அடுத்த கோரிக்கை வந்து மண்டே எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எழுதணும்னு சொன்னாங்க. நாளைக்கு நான் டைரக்டர்கிட்ட பேசிவிட்டு அவங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்.